புதிய பூமி நண்பர்கள் அனைவரும் வணக்கம். நான் ராஜ்பாபு. இனி நம்ம பார்க்கிற காணொலி ஜெய் பீம். போராடுவோம், போராடுவோம், நீதிகளுக்கு வரை போராடுவோம் அப்படின்னு ஒரு திரைப்படம் வந்தாலும் வந்ததுங்க, தியேட்டர்ல வெளியான ஒரு திரைப்படத்துக்கு கூட இவ்வளவு எதிர்ப்புகள் வந்திருக்காது, இவ்வளவு விமர்சனங்கள் வந்திருக்காது. ஆனா பாருங்க, ஓடிடி தளத்தில் வெளியிடப்பட்ட ஒரு திரைப்படத்திற்கு எவ்வளவு விமர்சனம், எவ்வளவு கண்டனங்கள், எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு ஆர்ப்பாட்டங்கள். இப்ப எதுக்கு நீங்க முதல்வன் ரகுவர் மாதிரி ட்ரை பண்றீங்க? இந்த மாதிரி ஜெய்பீம் திரைப்படத்துக்கு மாத்தி 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 பிரச்சனையை பண்றது ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டில் இருக்கிற பொதுவான பொதுமக்கள் கிடையாதுங்க, ஒரே ஒரு குறிப்பிட்ட கூட்டம் மட்டும்தான். அந்த கூட்டம் அதே கூட்டம் தான். வாலு போய் கத்தி வந்தது டும் 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 அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. இப்போ அக்கா போய் அண்ணன் வந்தாரு டும் 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 டும். ஊருக்குள்ள எவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கும் போது ஒரு திரைப்படம் எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னா, அதே போல இவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் விதமாக எடுத்த சூர்யா அவர்களுக்கு கண்டிப்பா நன்றி சொல்லி ஆகணும். ஜெய்பீம் திரைப்படத்தை குறித்து பல பேர் பல வகையான விமர்சனங்கள் எழுப்பி பார்த்தாங்க. ஆனா அந்த திரைப்படத்தில் இருக்கிற ஆதரவு மக்கள் மத்தியில கொஞ்சம் கூட குறையவே இல்லை. இப்ப அடுத்து நம்ம ரங்கராஜ் அண்ணன் அப்படி ஒரு விவாத பொருளாக மாறி இருக்கக்கூடிய விஷயம் வந்து ஜெய்பீம் அப்படிங்கிற ஒரு படம். இந்த ஜெய்பீம் திரைப்படத்துக்கு எதிராக யார் யாரெல்லாம் விமர்சனம் பண்றாங்களோ அவங்க எல்லாம் அந்த காணொலியை ஆரம்பிக்கும் போது அந்த திரைப்படத்தை குறித்து ஆஹா ஓஹோ ஓஹோ ஆஹா அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிப்பாங்க. நம்ம அண்ணனும் அதே ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணி அந்த காணொலியை ஆரம்பிக்கும் போது அந்த திரைப்படத்தை குறித்து சாஸ்திர சம்பிரதாயத்துக்கு பேசுற மாதிரி ஆஹா ஓஹோ அந்த திரைப்படம் இப்படி அப்படி அந்த மாதிரி எடுத்திருக்காங்க, இந்த மாதிரி எடுத்திருக்காங்க அப்படின்ட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அழகா அந்த படத்தை பாராட்டிட்டு. படத்தை நான் ரொம்ப முழுமையா பார்த்தேன், குடும்பத்தோட பார்த்தேன். ரொம்ப ஒரு ஆச்சரியமான படம், ரொம்ப ஒரு அற்புதமான படம். அடுத்து வந்தார் பாருங்க ஒரு பாயிண்ட்டுக்கு, ஒரு தேவையில்லாத தேவையற்ற அன்வான்ட் விஷயங்களை உள்ள உணர்ந்திருக்கிறாங்க. அந்த காணொலி முழுவதுமே இந்த ஜெய்பீம் திரைப்படத்துக்கு எதிராக பேசுறதுக்கு முன்பாக ஒரு விஷயம் சொல்றாரு பாருங்க. இதெல்லாம் தவிர்த்திருக்கக்கூடிய விஷயம் தான், சின்ன சின்ன தப்பு தான், ஒன்னும் அப்படியே மன்னிக்க முடியாது, ஒன்னும் மாபெரும் குற்றம்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தவறான அல்லது கொடும் குற்றமான இல்லாட்டி பெரிய கிரைம் அந்த மாதிரிலாம் அடுத்து உருட்டுறாரு பாருங்க. ஒரு ஊர்ல டக்குன்னு அந்த சேட்டை வந்து அடிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா தமிழ்ல பேசுறா அப்படின்னு நீங்க சொல்றாங்க, அப்புறம் அங்க பார்த்தா தெலுங்குல பேசுறா அப்படின்றாங்க. இந்த காட்சியை குறித்து இவங்க இவ்வளவு பிரச்சனை பண்றதுல எங்களுக்கு கடைசி மட்டும் ஒரு விஷயம் புரியவே மாட்டேங்க. இப்போ ஹிந்தி மொழியில பேசுற ஒருத்தர்கிட்ட தமிழ்ல பேசு அப்படின்றாரு, தெலுங்குல எடுக்கும்போது தெலுங்குல பேசு அப்படின்றாரு, இன்னொரு மொழியில எடுக்கும்போது இன்னொரு மொழியை பேசு அப்படின்றாங்க. இப்போ ஹிந்தி வேர்ஷன்ல உண்மையை பேசு அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் அவர் ஹிந்தியில் தானே பேசாரு. இது எல்லாத்துக்கும் மேல அந்த பகுதியில் வாழும் ஏழை மக்களுக்கு அவங்க தாய்மொழியை தவிர அவங்களுக்கு வேற எந்த மொழியும் தெரியாது. ஊரை ஏமாத்துறதுக்காக நல்லா தமிழ் பேச தெரிஞ்சுக்கினு அந்த கேரக்டர் வந்து ஹிந்தியில பேசுறாரு. விசாரணையை திசை திருப்பும் விதமாக அவர் வேணும்னு அவர் நல்லா தமிழ் பேச தெரிஞ்சுக்கினு ஹிந்தியில பேசுறாரு. அதனாலதான் எல்லாருக்கும் புரியுற தமிழ் மொழியில பேசுட்டு அடிச்சாரு. அது எத்தனை தடவை விளக்கி சொன்னாலும் இவங்க கூட்டத்துக்கு மட்டும் அது புரியவே புரியாது. ஏன் புரியாதுன்னா, ஆமா அதேதான், அதனாலதான் அந்த காட்சியை குறித்து எவ்வளவு சொன்னாலும் அட்டமண்டா இருக்காங்க. ஒரு காட்சியில் உண்மையை சொல்லுடா அப்படின்னு வச்சுட்டு அதே காட்சியை தமிழில் சொல்லும்போது தமிழில் சொல்லுடா தெலுங்கில் சொல்லுடா அப்படின்னு மாற்றும் போது அப்போ என்ன நோக்கத்துக்காக அப்படின்னு. இதில் ஒரு கொடுமை தெரியுங்களா, எந்த ஒரு குற்றமும் செய்யாத ஒரு நிரபராதி ராஜா கண்ணன் என்கின்ற நபருங்க 1000 அடிக்கு மேலே வாங்கி நிற்காது. அந்த 1000 அடியில் 1 அடி கூட இவங்களை வலிக்கல. ஆனால் திருட்டு நகையை வாங்குற திருடன் அந்த கேரக்டர், அந்த திருடன் 1 அடி வாங்கணும்னு இவங்களுக்கு வலிக்குதுன்னா அப்போ யோசிச்சு பாருங்க இவங்களோட வலி யாரோட வலியில் இருக்குன்ட்டு. அப்போ அவர் வந்து ஒரு சும்மானாத்துக்கு வந்து சம்மந்தம்லாம் ஒரு ஒரு மொழி ஒரு பற்று கூடுதலாக கொண்டவர் அப்படிங்கிற மாதிரி காட்டியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ ஆமாம் உணவு தாங்க, தமிழ் உணவு தான், என்ன பண்ணான்றீங்க அவ்வளோ பேசுறீங்கல்ல. மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்ஸ் அப்படின்ற ஒரு அமைச்சகம் வெளியிட்டுள்ள ஒரு அப்ளிகேஷன், மௌசம் அப்படின்ற பேரில் ஒரு அப்ளிகேஷன். அந்த அப்ளிகேஷனுக்குள்ள போய் இந்த மழை நிலவரங்களை பற்றி தெரிஞ்சுப்பாங்க. ஆனால் பாருங்க அந்த அப்ளிகேஷனுக்குள்ளே போய் மழை நிலவரத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா நமக்கு தெரிய வேண்டிய மொழி அவங்கவுங்க தாய்மொழி கிடையாது. ஒன்று இங்கிலீஷ் தெரியணும், இல்லைனா ஹிந்தி தெரியணும். அனைவருக்கும் பொதுவாக தேவைப்படுகின்ற ஒரு பொதுவான அப்ளிகேஷனை வச்சுட்டு ஆனால் பாருங்க அவங்கவுங்க தாய்மொழியில் உபயோகப்படுத்த முடியாதபடி ஒன்று ஹிந்தி இல்லைன்னா இங்கிலீஷ். ஒன்றிய அரசோட வெப்சைட் தானது, ஏன் எல்லா மாநில மக்கள் அந்தந்த தாய்மொழியில் உபயோகப்படுற மாதிரி வைக்க வேண்டியதானே. அப்போ இதுக்கு பேர் என்ன உணர்வுங்க, மொழி உணர்வு தானே. நீங்கள் ஒரு குறிப்பிட்ட மொழி உணர்வோடு வந்துட்டு அடுத்தவங்களை பார்த்து சொல்கிறாங்க மொழி உணர்வு தூண்டாது சூர்யா அவர்கள் அப்படின்ட்டு. என்னடா திட்டுற, எவ்வளவு சொன்னாலும் நாங்கள் கேட்க மாட்டோம், ஏற்றுக்க மாட்டோம், அந்த காட்சியை குறித்து நாங்கள் கதறினே இருப்போம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த மாதிரி நீங்கள் கதறணும் அப்படின்றதுக்காக தான் அந்த காட்சியை வேணும்னே வாண்டடா பர்பஸாக வச்சாங்க அப்படின்னு நாங்கள் சொல்ல மாட்டோம். அந்த காட்சியை பார்க்குறவங்க கண்ணோட்டத்தை பொறுத்திருக்கு. உங்கள் மாநில உங்கள் பாஷையில் உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னோன்னா மகாபாரதத்தில் தர்ம நகர்வலம் போகும்போது பார்க்குறவங்க எல்லாரும் நல்லவனாக தெரிஞ்சாங்களாம், அதே துரியோதன நகர்வலம் போகும்போது பார்க்குறவங்க எல்லாரும் கெட்டவனாக தெரிஞ்சாங்களாம்.
நீங்க தான் இந்த மாதிரி கதையை சொல்லி ஓடினுக்கிறீங்க, அது அவங்கவுங்க பார்க்குற கண்ணோட்டத்தை பொறுத்து இருக்கு அப்படின்னு ஒரு நீதி ஏன் சொல்றீங்க நீங்க? அதே நீங்க சொல்ற அந்த நீதி கதைகளை வச்சே அவங்கவுங்க பார்க்குற கண்ணோட்டத்தை பொறுத்து இருக்கு அந்த காட்சியை பார்க்கும்போது அப்படின்னு எடுத்துக்கோங்களேன். குத்தே கமீனே அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அந்த எம்எஸ் பாஸ்கர் அட்வொகேட் அவரா இல்லைங்களா, அந்த அட்வொகேட் கேரக்டரை ஒரு பிராமின் மாதிரி கிரியேட் பண்ணிப்பாங்க. அதனால்தான் இவங்களுக்கு பிரச்சனையா இருக்கு. ஒரு காட்சியில நீதிபதி கேட்பாரு அந்த எம்எஸ் பாஸ்கர் கிட்ட, ஏங்க நீங்க போராட்டத்தில் கலந்துக்கலையா அப்படின்ட்டு. எங்க மயிலாடு சார், நம்ம பாடியில் 1008 பிரச்சனை, நம்மளே வந்து நம்ம உடம்பு நோய்களோடய போராட வேண்டியிருக்கு, இந்த போராட்டத்தில் எங்க சார் போறது? அப்போ பாருங்க, பக்கத்தில் கதாநாயகன் சந்திர உட்காந்துட்டு இருப்பாரு, அதாவது சூர்யா. அப்போ சொல்லுவாரு, அப்போ கடைசி மட்டும் வேடிக்கை தான் பார்ப்பீங்க, வேற எதுலையும் கலந்துக்க மாட்டீங்க. மக்களுக்கு ஆதரவா உங்கள எத்தனை பேர் நின்றுருக்கீங்க? ஒன்னும் அதிகபட்சமா காணொலி வெளியிட்டா அந்த காணொலி பூராவே மதம் 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 அப்படின்ற பேர்ல வெளியிட்டு இருப்போம். மதத்துக்கு ஆதரவா நின்றுட்டு, ஆனா பாருங்க, நாங்க மக்களுக்காகவும் பக்தர்களுக்காகவும் கோயிலுக்காகவும் குளத்துக்காகவும் கடவுளுக்காகவும் நிக்கிறோம் அப்படின்ட்டு அதுக்கு ஒரு முழம் பூச வேண்டியது. நாங்க மட்டுமே இருக்கணும், பாக்கி ஆளுங்கள்லாம் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும் அப்படின்ட்டு வாழ்நாள் முழுக்க சுயநலமாகவே வாழ்ந்து கொண்டிருக்கும் சுயநலவாதிகளை குறித்து சுயநலவாதிகளாக கேரக்டர் கிரியேட் பண்ணாம கௌதம புத்தர் மாதிரியா கிரியேட் பண்ண முடியும்? அடுத்து பாருங்க, இந்த சுயநலம் வேடிக்கை பாக்குது, அது போய் இன்னொரு காட்சிக்கு வர்றாரு பாருங்க. ஒரு கட்டத்துல சூர்யா வந்து எம் எஸ் பாஸ்கர் பாராட்டுற, ரொம்ப நல்லா பண்ணிய, ரொம்ப பிரமாதம் பண்ணியானோன்னே, இல்லையே ஏதோ தப்பு பண்ற போல தெரியுது அப்படின்னு, இல்ல நீ நல்லா தானே பண்ணிருக்கேன், இல்ல நீங்க அப்ரிசியேட் பண்றீங்களே, அப்ப நான் யோசிக்க வேண்டியிருக்கேன் அப்படின்னு. இது வந்து என்ன தெரியுது, நீங்க உங்க கூட்டத்தை சேர்ந்தவங்க யாரையாவது பாராட்டுறீங்கன்னா, ஆனா அந்த பாராட்டுறதுக்கு முன்பாகவே அவனை தள்ளி விடுறதுக்காக குழி தோண்டி ரெடியா வச்சுதான் வந்து பாராட்டுறீங்க அப்படின்ற ஒரு உண்மைய ரொம்ப அழகா எல்லாருக்கும் போய் சேர்ற மாதிரி பதிவு பண்ணிக்காரு. அதில் வந்து ஒரு நகைச்சுவை உணர்வும் இல்லை, நம்ம வந்து ஒரு ஃபன்னுக்காக நம்ம பண்ணிட்டா கூட அந்த இடத்துல நம்ம கேஸ்ட் கெஸ்ட் மாதிரிலாம் விஷயங்கள்லாம் பார்க்கக்கூடாது. இருக்குன்னா நகைச்சுவை உணர்வு இருக்கு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த காட்சிகளை நீங்களாக பார்க்காம நீங்கள் இல்லைன்னு நினச்சிட்டு வேறு ஒரு ஆளாக நீங்கள் இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணி அதை போன்ற காட்சிகளை பாருங்க, அப்போ தெரியும் அந்த காட்சிகளில் நகைச்சுவை உணர்வு இருக்கா இல்லையான்னு. கொஞ்சம் செந்தில் அண்ணன் உதவ வாங்குறாரு அப்படின்னா கவர்மெண்ட் உதவிக்கிறாருன்னா அது கேஸ்ட் கிடையாது, அது ஜாலி அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அந்த இடத்துல கேஸ்ட் ஒழுங்குங்கிறது பார்க்காம ஒரு ஃபன்னாக காமெடியாகவும் இல்லை. அப்போ செந்தில மட்டும் அடிக்கலாம், தப்பு கிடையாது. நல்ல அகலமான விசாலமான நல்ல கண்ணோட்டத்தோட அந்த படத்தை முழுசா பாருங்க. அந்த எம் எஸ் பாஸ்கர் கேரக்டர் நல்ல விதமா தான் கிரியேட் பண்ணிருக்காங்க. புரிஞ்சதா? இந்த கேரக்டர் நீங்க பாக்குற விதத்துக்கும் உங்க பாஷையில அந்த மகாபாரத கதை பொருந்தும். கேட்டுக்க, எல்லாரும் பாக்குற மாதிரி நீங்களும் நல்ல விதமா அந்த படத்தை பார்த்துட்டு போங்கன்னா, இப்ப பாருங்க, அந்த படத்துல இந்த எம் எஸ் பாஸ்கர் கேரக்டர் உங்களுக்கு குத்துது குடையுது நீங்க சொல்லிட்டீங்க இல்லீங்களா? வடிகால் படத்துல ஒரு காமெடி வரும், அவன் நகை கடை ஓனராகிறான், இனிமே அவன் எங்கெல்லாம் போறானோ அந்த இடத்துல ஆள் போட்டு வைங்க அப்படின்னு சொல்ற மாதிரி, உங்களுக்கு என்ன மாதிரி கேரக்டர் வச்சா உங்களுக்கு குத்துமோ குடையுமோ இனிமே அந்த மாதிரி கேரக்டரே கிரியேட் பண்ணுங்கன்னு எல்லா கிரியேட்டர்ஸும் கிளம்பி வர போறாங்க.
அந்த ஜெய்வின் திரைப்படத்தை குறித்து அந்த காணொலி முழுவதும் இதை போன்ற குற்றச்சாட்டுகளை ஒன்பது ஒன்னா அடிக்கிறே போறாரு. ஆனா பாருங்க, அப்பப்போ அங்கங்க மானே தேனி பொன் மானே போடுக்கணும் அந்த மாதிரி, அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது. அந்த காட்சியெல்லாம் ஒன்றும் அவாய்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் அப்படியே வந்து மன்னிக்க முடியாத குற்றம் ஒன்றும் செஞ்சில்ல, அப்படி பண்ணல இப்படி பண்ணல அப்படின்னு சப்பக்கட்டு கட்டிக்கினே அடுத்து குருமூர்த்திக்கிட்ட வராது பாருங்க. காடு வெட்டி குரு, அது வன்னியர் சங்கத்துக்கு தலைவர் அந்த அதனால குரு அப்படி குருமூர்த்தி அப்படின்னு போதா. அப்புறம் இங்கே வந்து துக்ளக் ஆசிரியர் குருமூர்த்தி அவர் ரொம்ப ஆக்டிவாக வந்து இந்த மாதிரி கழகங்கள்லாம் எதிர்த்து நிறைய வந்து பத்திரிகை எழுதிட்டு இருக்கிற அவரை குறிப்பிடறக்கா பண்றதா? எதுக்காக இந்த குருமூர்த்தியா அல்லது இந்த குருமூர்த்தியா, ரெண்டு குருமூர்த்தியுமே நாட்டுக்கு தேவைப்படுற மக்களுக்கு தேவையான தியாகத்தை எதுவும் பண்ணல அப்படின்ற ஒரு உண்மை ஒரு ஓரமா இருக்கட்டுமே. அறிவழகன் அன்பழகன் ஏதோ ஒரு பேர் வச்சுட்டு, வெங்கடேசன் முருகசாமி ஏதோ ஒரு பேர் வச்சிருக்கலாம். நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் போராடி உயிர் நீத்த எந்த ஒரு தியாகி குருமூர்த்திய கேள்விப்பட்டலையே? அடுத்து துக்ளக் குருமூர்த்தி, துக்ளக் ஆசிரியர் குருமூர்த்தி அவர் ரொம்ப ஆக்டிவா வந்து இந்த மாதிரி துக்ளக் குருமூர்த்தி இன்ஸ்பெக்டர் கேரக்டர். சாச்சா, நீங்க சொல்ற அளவுக்கு அவ்வளவு பெரிய கேரக்டருக்கு அவர் ஒர்த்து கிடையாது. வேணா அந்த டயர் மார்க் அப்படின்னு சொல்லி ஒரு காட்சி வருது இல்லைங்களா, அந்த டயர் மார்க் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக அந்த டயர் மார்க் கேரக்டர்ல வேணா துக்ளக் குருமூர்த்தி மார்க் அப்படின்ற ஒரு கேரக்டரை அவர் செட் ஆகும். அவ்வளோ பெரிய காமெடி இல்லை இது. சரி, இது போட்டோம். அந்த இன்ஸ்பெக்டர் பேர் குருமூர்த்தி அப்படின்னு வைக்கிறதால உங்களுக்கு என்ன பிரச்சனை? இப்போ கழகங்கள்லாம் எதிர்த்து நிறைய வந்து பத்திரிகை எழுதிட்டு இருக்கிற அவரை குறிப்பிடறக்கா பண்றதா? எதுக்காக குருமூர்த்தி அப்படின்னு பர்பஸ்லாம் வச்சாங்க அப்படிங்கிறது ஒரு யோசிக்க வேண்டியது. அப்போ வந்து கழகங்கள் எதிர்ப்பு, என்ன கழகத்தை அவர் எதிர்த்துட்டாரு, என்ன கழகங்களை எதிர்த்து இது வரைக்கும் போராட்டம் பண்ணி தெருவுக்கு வந்திருக்காரு? போற மேடையில ஏதாவது மைக்கு கட்சிதுனா அந்த மைக்கில் வந்து நானும் விமர்சனம் பண்றேன் அப்படின்ற பேர்ல இழிவான கருத்துக்களை வைக்கிறதுக்கு பேரு கழகங்கள் எதிர்ப்பா? அப்பேற்பட்ட கழக எதிர்ப்பு போராளியோட பேர் தான் அந்த இன்ஸ்பெக்டர் கேரக்டருக்கு வச்சு நாசம் பண்ணிட்டாங்க. அந்த கேரக்டருக்கு வந்து எந்த பேர் வச்சிருந்தாலும் அந்த கேரக்டர் வந்து ஒரு கொடூரமான கேரக்டரா தான் பார்க்கப்பட்டிருக்கும். சோ அந்த கேரக்டருக்கு இப்படி ஒரு பேர் வச்சு தான் கொண்டு வரணுங்கிறது. ஹிந்தி மொழி ஐயர் கேரக்டர் குருமூர்த்தி பேர் என்னென்னமோ கேரக்டர் சுத்தி அடுத்து கேலண்டர் கிட்ட வந்துட்டார் பாருங்க, செவுத்துல மாட்டுற கேலண்டர் கிட்ட அந்த பூர்ண கும்ப கலசத்தை வந்து மாத்திட்டு ஒரு மகாலட்சுமி படத்தை அந்த கேலண்டர்ல வச்சுட்டாங்க. அப்ப அந்த படத்தை நீங்க பாக்கல, அந்த படத்துல என்னென்ன மதத்தை குறித்த அடையாளங்கள் வச்சிருக்காங்க அப்படின்னு பூத கண்ணாடி வச்சு தேடி தேடி பாத்துருக்கீங்க. இப்ப புரியுதுங்களா? இதுக்கு முன்பாக நம்ம வெளியிட்ட காணொலியோட தலைப்பு பூத கண்ணாடிகளை காலியாக்கிய கூட்டம் அப்படின்னு சொன்னோம் இந்த ஜெய்பீம் திரைப்படம் குறித்து. இப்ப புரியுதுங்களா எதுக்காக அந்த தலைப்பு வச்சோன்ட்டு? அந்த மாதிரி பூத கண்ணாடியை வாங்கிதான் தேடி 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 அந்த படத்தை பார்த்துருக்காங்க. அந்த மாதிரி பூத கண்ணாடியை வச்சு தேடி 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 பார்த்துதான் இதே போன்ற கேலண்டர் விஷயம்லாம் அவங்களுக்கு சிக்குது. அப்போ உண்மை சம்பவத்தில் வேறு மாதிரி இருக்கும்போது பர்பஸ்ஃபுல்லாக அதுக்கு நீங்கள் வேறு கலர் கொடுக்கும்போது இது வந்து ஜாதிய பிளவை ஏற்படுத்துறதுக்கான ஒரு முயற்சியாக இருக்குது. இவங்க பிரச்சனை என்னென்னா உண்மை சம்பவத்தை மையமாக வச்சு தான் அந்த ஜெய்பீம் திரைப்படம் எடுத்திருக்காங்க. ஒரு மகாலட்சுமி படத்தை அந்த கேலண்டரில் வச்சுட்டாங்க. ஆனால் உண்மையை உண்மையாக காட்டாம உண்மையிலேயே அந்த இன்ஸ்பெக்டர் அந்தோணி சாமி அப்படின்ற பெயர் கொண்டவர். அந்த அந்த உண்மையான கேரக்டர் வந்து அந்தோணி சாமி, அவர் வந்து மாட்டு சமூகத்தை சேர்ந்த, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அப்போ வந்து அவருக்கு வந்து வீம்புக்குன்னு வந்து ஒரு ஒரு மாற்றி கொடுக்குறாங்க. அப்படி பார்க்க போனால் செங்கியமி அப்படின்ற கதாபாத்திரம் வருது இல்லைங்களா, அந்த கதாபாத்திரத்தோட ஒரிஜினல் பேர் வந்து பார்வதி அம்மா. அன்னைக்கு பார்வதி அம்மா அப்படின்ற ஒரு பேரை வச்சிருந்தாங்க. அந்த காரணத்துக்காக தான் அந்த அந்தோணி சாமி அப்படின்ற ஒரு இன்ஸ்பெக்டர் அவங்களை கூட்டிகிட்டு போய் அடிச்சாங்கன்னு வச்சுக்கலாமா, இல்லை அந்த மாதிரி எடுத்துக்கலாமா என்ன சார்? அதே மாதிரி அந்த திரைப்படத்தில் இந்த பழங்குடி சமுதாயத்தை தவிர பாக்கி அனைத்து சாதியினரையும் பேரை சொல்லி இவங்கெல்லாம் வேண்டாம் போயிடு 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 அப்படின்னு எல்லாரையும் போக சொல்லிட்டு அந்த பழங்குடி சமுதாயத்து மேலே மட்டும் பொய்யான வழக்குகளை போட்டு சிறையில் தள்ளுற மாதிரி வச்சிருக்காங்க. அப்போ மற்ற எல்லா அந்த இடை சமூகத்தை எல்லாரையுமே வந்து அனுப்பி விட்றாங்க. இந்த குறவர் அந்த மாதிரி ஒரு இருளர் இந்த மாதிரியான ஒரு பழங்குடியினர் இந்த மாதிரி ரொம்ப பிற்படுத்தப்பட்டாங்க, மிகவும் பிற்படுத்தப்பட்டாங்க இந்த மாதிரி பழங்குடியினர் இந்த மாதிரி மட்டும் அவங்கள மட்டும் தனியாக செக்ரிகேட் பண்ணுறாங்க. உண்மை அதுதான்னா அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி அப்படிதான் நடந்துது. இப்போ அதில் வந்து எல்லா சமூகத்தையோட பேரையும் சொல்லி இவங்களுக்குலாம் ஒரு சலுகை காட்டப்படுகிறது என்பது அடையாளப்படுத்தப்படுகிறது. அதை யாருமே குத்தம் சொல்லியே. இன்றைக்கும் அவங்களுக்கு எந்த ஒரு பெரிய பொருளாதார பேக்ரவுண்ட் எதுவுமே இல்லாமல் இன்றைக்கும் அவங்க ஏழ்மையான கஷ்டமான நிலையில் தானே வந்துருக்கிறாங்க. போலீஸ் வந்து ரொம்ப கொடூரமான அட்ராசிட்டி வந்து கொண்டு வந்துருக்காங்க. நம்ம வந்து விசாரணை படத்தில் எப்படி ஒரு கொடூரமான ஒரு இது வருமோ அந்த மாதிரி வந்து ரொம்ப கொடூரமான அட்ராசிட்டி, அதையும் யாருமே கேட்கலையே. கொடுமையான கொடூரமான போலீஸ் கதாபாத்திரம்லாம் வச்சிருக்கீங்க, அந்த மாதிரி யாரும் மற்றவங்க யாரும் கேள்வி கேட்கலையே, ஏன் இந்த மாதிரிலாம் கொடுமையை வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தரப்புலேருந்து போலீஸ் கம்யூனிட்டி உட்பட யாருமே கேட்கல. என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க, நாங்களாம் அப்படியாங்க, நாங்களாம் மனிதநேய காவலர்கள், நாங்களாம் வந்து மக்களுக்காக இருக்கக்கூடிய காவலர்கள், அதனால தான் எங்களுக்கு காவலர்கள் இப்படி யாருமே சொல்லி யாருமே கொடுபிடிக்கலையே போலீஸ் குடும்பம் யாருமே சொல்லி. எப்படி கேட்பாங்க, எப்படி கேட்பாங்க? அந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு மட்டும் இதே போல சம்பவம் நடந்திருந்தா பரவாயில்ல, அதே போன்ற சம்பவம் இன்னைக்கும் தொடர்ச்சியா நடந்துதான் இருக்கு. 2020 ஜெயராஜ் பென்னிக்ஸ் அவங்க நடந்த கொடுமையா இருக்கட்டும், 2021 ஒரு வியாபாரிக்கு நடந்த கொடுமையா இருக்கட்டும், இந்த அனைத்து உயிரிழப்புகளும் காவல்துறை அதிகாரிகள் தாக்கியதால் ஏற்பட்ட உயிரிழப்புகள். சோ நீங்க சொல்ற மாதிரி நெரேட்டிவ் செட் பண்றதுக்காக அந்த மாதிரி எதுவும் பண்ணல. அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி அது தொடர்ச்சியா தொடர்கதையா தானே இருந்துருக்கு.
அந்த மாதிரியான ஒரு ஒரு சாதாரணமான ஒரு பப்ளிசிட்டி ஸ்டண்ட்டுக்கெல்லாம் வந்து ஆசைப்படாமல் இன்னும் குவாலிட்டியான படம் கொடுக்க முடியும். நம்ம பப்ளிசிட்டி ஸ்டண்ட்டுக்காக இதே போல கான்ட்ரவர்சியான காட்சியெல்லாம் வேணும்னு பர்பஸ்ஃபுல்லாக திணிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. சரி, நீங்களே சொல்கிறீங்க பப்ளிசிட்டி ஸ்டண்ட்டுக்காக இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்ட்டு, அப்படி ஏன் பேசுறீங்க? இந்த காணொலியோட இறுதியில அண்ணன் அந்த காணொலியை ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாக இந்த ஜெய்பீம் திரைப்படத்தை குறித்து நல்ல விதமா பேசுற மாதிரி பேசினா சொன்னோம் இல்லைங்களா, அந்த பாராட்டுறதுல கூட பாருங்க அவர் என்ன மாதிரி பாராட்டுறாருன்ட்டு. ஒவ்வொருத்தரும் தன்னை கனெக்ட் பண்ணி பார்க்குறதுல இந்த மாதிரி வந்து ரொம்ப நிறைய வந்து அவர் காலம் பூரா அவங்க வந்து ஒரு நல்லவர்களாகவே வந்து அவங்க எவ்வளோ அப்பாவிலாக இருந்திருக்கிறாங்கிறது ரொம்ப அழகாக படம் பிடிக்கப்பட்டிருக்கு. அவர் சொல்கிற விதத்தை பார்த்தீங்களா, அவர் பேசுகிற அந்த வே ஸ்டைலில் பார்த்தீங்களா, கடைசி மட்டும் அந்த பழங்குடி சமுதாயத்தை சேர்ந்தவங்களை எல்லாரையும் ரொம்ப நல்லவங்க தான் காட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாருன்னா அதோட மீனிங் என்னங்க? அந்த பழங்குடி சமுதாயத்தை சேர்ந்தவங்களை எல்லாரையுமே ரொம்ப நல்லவங்க மாதிரி காட்டுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க அப்படின்ற மீனிங் தானே அதோட மீனிங்கு. அந்த திரைப்படத்தில் எவ்வளோ நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. இருட்டுக்குள்ளவே மாந்து நிற்கிற ஒரு சமுதாயத்துக்கு ஒரு லைட் மாதிரி அந்த திரைப்படம் அமைஞ்சிருக்கு. அது எதுவுமே அவங்க கண்ணுக்கு தெரியல. அதை போன்ற நல்ல விஷயங்கள் எதுவுமே அவங்களால புரிஞ்சிக்க முடியல. அந்த திரைப்படத்தை குறித்து என்னென்ன சாதி வன்மத்தை தூண்டணுமோ, என்னென்ன மத பிரச்சனையை கலப்பணுமோ, அது எல்லாத்தையும் அழகாக வேணும்னே பர்பஸாக வாண்டடாக திட்டம் போட்டு பண்ணுறாங்க. எல்லா பிரச்சனையும் உருவாக்குறதும் எல்லா பிரச்சனையும் கலப்பதும் இந்த கூட்டத்தை சேர்ந்தவங்க தான். ஆனா பாருங்க, இந்த கூட்டத்திலிருந்து வந்த ஒருத்தரே சொல்லுவாரு, இது வந்து இந்துக்களையா இல்ல பிராமணர்களை இழிவுபடுத்துறாங்களா? பிராமணர்களும் இந்துக்கள் தான், செட்டியார்களும் இந்துக்கள் தான், முதலியார்களும் இந்துக்கள் தான், எல்லாருமே இந்துக்கள் தான். ஆமாங்க, எல்லாரும் இந்து அப்படின்ற ஒரு அடையாளத்தோட தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா அந்த திரைப்படத்தை மத்தவங்க பார்க்கும்போது அந்த திரைப்படத்தின் மூலமாக வருகின்ற வலியைத்தான் அவங்களால உணர முடியுது. ஆனா நீங்க மட்டும்தான் அந்த திரைப்படத்தை பார்க்கும்போது ஐயோ இந்த கேலண்டர் பல இந்த கேலண்டர் மாட்டாங்க, ஒரு மகாலட்சுமி படத்தை அந்த காலண்டர்ல வச்சுட்டாங்க, ஐயோ இந்த காட்சியை வந்து ஐயர் கேரக்டரா கிரியேட் பண்ணி மனசை புண்படுத்திட்டாங்க, ஐயோ அந்த திரைப்படத்துல வந்து வேடிக்கை மட்டும் தான் பாப்பீங்களா, நீங்க போராட்டம் பண்ண மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை போன்ற விஷயங்கள் உங்களுக்கு மட்டும் ஒத்துது அப்படின்னு சொல்லும் போதுதான், அப்ப இந்து மதம் அப்படின்னு சொன்னாலே ஒட்டுமொத்தமான ஹோல்சேலா நீங்க தான் குத்தகைக்கு எடுத்து வச்சிருக்கீங்களோ அப்படின்னு ஒரு சந்தேகத்தில் தான், இந்து மதம் அப்படின்னு சொன்னாலே நீங்க மட்டும்தானா அப்படின்னு கேட்க நிலைமை வருது. உங்களை போன்றவரும் சரி, அந்த திரைப்படத்தை குறித்தோ அந்த திரைப்படத்தில் வர விஷயங்களை குறித்தோ உண்மையா மக்களுக்கு எடுத்து சொல்றீங்களோ இல்லையோ முடிஞ்சா பொய் சொல்லாம இருக்கு. இந்த காணொலி பத்தி உங்களுக்கு மீண்டும் காணொலி நன்றி நடக்கிறேன்.